அண்மையில் நடந்த ஒரு சம்பவம். கந்தளாயிலிருந்து வந்த இரவு நேர தபால் புகையிரதத்துல தன்னுடைய மகளை தள்ளிவிட்டு தானும் பாய்ந்து ஒரு தந்தை தற்கொலை செய்து கொண்டார். இப்படிப்பட்ட இந்த தற்கொலை சம்பவங்கள் ஒன்றும் இலங்கைக்கு புதிது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ஒவ்வொரு வருஷமும் தற்கொலையால் இலங்கையில் மட்டும் 3000 பேர் உயிர் இழப்பதாக ஒரு அறிக்கை சொல்கிறது. இன்னும் தெளிவா சொல்ல வேணுமா இருந்தா, ஒரு நாளைக்கு 8-9 பேர் தற்கொலையால் உயிர் இழப்பதாக கூறப்படுகிறது. நீங்க இந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் மிகவும் தைரியமான ஒருவராக இருப்பார், ஆனால் அவர் தற்கொலை செய்திருப்பார். அப்ப எல்லாரும் சொல்ற விஷயம், இவன் தற்கொலை பண்ணிருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. பெரும்பாலானவர்கள் நினைப்பது மன தைரியம் இல்லாதவர்கள் தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் சில பேருக்கு தற்கொலை என்பது உடனடியாக வந்து விடுகிறது. பெரும்பாலானவர்கள் நினைப்பது இந்த தற்கொலைக்கான காரணம் இந்த கடன் பிரச்சனை, அப்படி இல்லை என்றால் இந்த காதல் தோல்வி என்று நினைக்கிறார்கள். ஆனா உண்மையான விஷயம், இந்த இரண்டு காரணங்களால் மக்கள் யாரும் தற்கொலை செய்வது கிடையாது. ஒரு காதல் தோல்வி ஏற்பட்ட பிறகு இந்த சமுதாயத்தை நாங்கள் எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு பயம். வியாபாரத்தில் நட்டம் ஏற்பட்டு கடன்களை பெற்று அந்த கடன்களை அடைக்க முடியாத பட்சத்துல இந்த சமூகத்தில் எப்படி வாழ்வது என்ற ஒரு அச்சம். வெளியால தலகாட்ட முடியாத நிலை அப்படின்னு சொல்வார்களே, அதேதான். இந்த சமூகத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு கேள்வியே இன்று மக்கள் மத்தியில் இந்த தற்கொலைக்கு காரணமாக இருக்கிறது. காதல் தோல்விக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் கமல்ஹாசன் சொல்வது போல இன்று எக்கச்சக்கமானவர்கள் உயிரிழந்துதான் இருக்க வேண்டும். கடன் தோல்வியால் இன்று தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்று மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கும் பலர் தற்கொலை செய்துதான் இருக்க வேண்டும். எனவே உண்மையான விஷயம், இந்த சமூகத்தை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாத ஒரு குழப்பம்தான் தற்கொலைக்கு பிரதானமான காரணம். இலங்கையில 15 வயதிலிருந்து 45 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த 15 வயதிலிருந்து 45 வயதை எடுத்துக்கொண்டால் இந்த சமூகம் மீதான அனுபவம் மிகவும் குறைவானவர்கள். 45 வயதை தாண்டியவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை, என்ன நடக்க போகிறது அப்படின்ற சமூகம் மீதான போதிய அளவு அனுபவம் அவர்களுக்கு இருக்கும். இந்த சமூகம் மீதான அனுபவ குறைவின் காரணமாகத்தான் பல தற்கொலைகள் இன்றும் இடம்பெறுகிறது. தற்கொலையை தடுக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் நீங்கள் திறந்த புத்தகமாக இருங்கள். திறந்த புத்தகமா? திறந்த புத்தகமாக இருந்தால் எப்படி தற்கொலையை தடுக்கலாம் என்றொரு கேள்வி உங்களுக்கு வரும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க ஒருத்தரோட மிகவும் கோபமா இருக்கிறீங்க, அல்லது ஒருத்தர் உங்களை விட்டு ரொம்பவே பிரிஞ்சு போயிட்டார். அப்ப அதனால வந்து நீங்க ரொம்ப சோகமா இருக்கிறீங்க. இந்த சோகத்தை நீங்க உங்களுக்குள்ளே வச்சு கொண்டிருந்தீங்கன்னா அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டி எடுக்கும். அதுக்கு பதிலா இந்த மாதிரியான காதல் தோல்வியில இருக்கிறவர்கள் அல்லது அலுவலகத்தில் ஆபீஸ் பொலிட்டிக்ஸால் பாதிக்கப்பட்டவர்களை பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் இந்த பேஸ்புக்ல வந்து சில சில கவிதைகள் கவலையா இருக்கீங்கடா உங்களுடைய மனஸ்தலத்துக்கு நீங்க போவீங்க அப்படி போய் அங்க இருக்கிற கடவுளிடம் உங்களுடைய மன கவலை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அந்த மனஸ்தலத்தை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அதுக்கான காரணம், உங்கள் மனதில் இருக்கிற பாரத்தை நீங்க கடவுள்கிட்ட கொடுத்துட்டீங்க. அதே மாதிரிதான் இப்ப பேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்கள். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நெருக்கமா வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஒருத்தரிடம் நீங்கள் மனம் திறந்து
திறந்துடாதீங்க. உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் மட்டும் கொஞ்சம் திறந்த புத்தகமாக இருங்க. எனவே இன்று உலக தற்கொலை தடுப்பு நாள். எனவே இந்த நாளிலிருந்து உங்களுடைய மனவேதனைகளை யாராவது ஒருவரிடம் அல்லது இந்த சமூக வலைத்தளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி தீர்த்திடுங்கள்.